Good morning, students. Today we are going to see the relation between AC and MC. Okay, there is a unique relationship between AC and MC curves as shown in this diagram. So, yeah, when AC is falling, MC lies below AC. Okay, when your AC curve is falling, your MC curve lies below the AC. Your MC curve lies below the AC. In the point ku keela irukum seringla. When AC becomes constant, MC also becomes equal to it. AC constant ah irukku indha point. AC constant ah irukku appadina MC yum adhukku equal ah irukum appdi nam solvom. And when AC starts increasing, MC lies above the AC. AC start rise constant la irundha rise aichu appdi sonna nammaloada MC indha AC curve ku mele irukum. MC AC curve ku mele irukum. Okay, MC curve always cuts AC at its minimum point from below. MC curve always cuts AC. MC curve AC curve at minimum point la dhaan cut pannum seringla. Idella maximum point at minimum point la cut pannum appdi namba solirukom seringla. This is the relation between AC and MC. Okay, now long run cost curve. Okay, the long run, all the factors of production become variable. சரிங்க, லாங் ரன்ல ஷார்ட் ரன்ல பார்த்தீங்க அப்படின்னா வேரியபிள்ஸ்லாம் ஃபிக்ஸடாக இருக்கும், ஃபேக்டர்ஸ்லாம் ஃபிக்ஸ்டாக இருக்கும், மேக்ஸிமம் சேஞ்சஸ் நம்ம பார்க்க முடியாது. அதனால் லாங் ரன்ல பார்த்தீங்கன்னா ஆல் த ஃபேக்டர்ஸ் பிகம் வேரியபிள். சரியா, த எக்ஸிஸ்டிங் சைஸ் ஆஃப் த ஃபார்ம் கேன் பி இன்க்ரீஸ்ட் இன் த கேஸ் ஆஃப் லாங் ரன். இப்போ இருக்கக்கூடிய ஃபார்ம்ஸு லாங் ரனில் பார்த்தீங்க அப்படின்னா த எக்ஸிஸ்டிங் சைஸ் ஆஃப் த ஃபார்ம் கேன் இன்க்ரீஸ் இன் லாங் ரன் அப்படின்னு சொல்லியிருக்கோம். நீண்ட காலத்தில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, லாங் டேர்ம் ப்ராசஸில் பார்க்குறோம் அப்படின்னா, இப்போ இருக்கக்கூடிய அந்த ஃபார்ம்ஸு பெருசாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, ஸோ டெவலப் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் ஷார்ட் பீரியட் டியூரேஷன் அந்த மாதிரிலாம் பார்க்க முடியாது. There are neither fixed inputs nor fixed cost in the long run. லாங் ரனில் பொறுத்த வரைக்கும் ஃபிக்ஸ்டு இன்புட்ஸும் இருக்காது, ஃபிக்ஸ்டு காஸ்ட்டும் நாம் பார்க்க முடியாது. லாங் ரன் ஆவரேஜ் காஸ்ட் கர்வ் இஸ் ஈக்குவல் டு லாங் ரன் டோட்டல் காஸ்ட் டிவைடட் பை த அவுட்புட். LAC லாங் ரன் ஆவரேஜ் காஸ்ட் இஸ் ஈக்குவல் டு லாங் ரன் டோட்டல் காஸ்ட் டிவைடட் பை க்யூ அப்படின்னு சொல்லிடுவோம். லெவல் ஆஃப் அவுட்புட் க்யூ அப்படின்னு நம்ம சொல்கிறோம் சரிங்களா. வேறு LAC டினோட்ஸ் லாங் ரன் ஆவரேஜ் காஸ்ட். க்யூ டினோட்ஸ் த குவான்டிட்டி ஆஃப் அவுட்புட். த LAC கர்வ் இஸ் டிரைவ்டு ஃப்ரம் ஷார்ட் ரன் காஸ்ட் கர்வ். LAC இஸ் டிரைவ்டு ஃப்ரம் இது வந்து ஒன் மார்க்கு average cost curve. It is the locus of points denoting the least cost curve of producing corresponding output. Okay, locus of points denoting least cost curve. The LAC curve is called plant curve or boat shape curve or planning curve or envelope curve. The LAC curve different names la namba solrom la enna nu pathina, one plant curve, inona boat shape curve, inona planning curve ஆர் என்வலப் கர்வ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ இந்த டயக்ராமில் பார்த்தீங்கன்னா இதுதான் உங்களுக்கு போட் ஷேப் அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா. ஒரு ட்ரீ மாதிரி இருக்கும், பிளான் மாதிரி இருக்கும். ஷார்ட் ரன் ஆவரேஜ் கர்வோட காம்பினேஷன் தான் லாங் ரன் ஆவரேஜ் காஸ்ட் கர்வ் அப்படின்ற மாதிரி நாம் மீன் பண்ணோம் சரிங்களா. ஓகே, இது எஸ்ஏ ஒன் எஸ்ஏ டூனா ஷார்ட் ரன் ஆவரேஜ் கர்வ் ஒன்று, இது கர்வ் டூ, இது கர்வ் த்ரீ. ஓகே, இந்த மல்டிபிள் கர்வ்ஸ் சேர்ந்து தான் லாங் ரன் ஆவரேஜ் காஸ்ட் கர்வ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்.
A significant recent development in cost theory is that long run average cost curve is L-shaped. பேசிக்கலாக லாங் ரன் அப்படின்றது யூ ஷேப்பில் இருக்கும் போட் ஷேப்பில் இருக்கும். இப்போ ரீசெண்டாக டெவலப் பண்ணுற கருவெல்லாம் பார்த்தீங்கன்னா எல் ஷேப்பில் இருக்கும். யூ ஷேப்பை விட இப்போல்லாம் டெவலப் பண்ணுறது எல் ஷேப்பில் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த எல் ஷேப் ஆஃப் த லாங் ரன் அவரேஜ் காஸ்ட் கர்வ் இம்ப்ளைஸ் தட் இன் த பிகினிங் வென் அவுட் புட் இஸ் எக்ஸ்பேண்டட் த்ரூ இன்க்ரீஸ் இன் பிளான் சைஸ், பிளான் சைஸ் இன்க்ரீஸ் ஆனதெல்லாம் அவுட் புட் அதிகமாகிட்டே போகுது அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா, அண்ட் அசோசியேட்டட் வேரியபிள் ஃபேக்டர்ஸ் காஸ்ட் பெர் யூனிட் ஃபால்ஸ் ரேப்பிட்லி, காஸ்ட்டு பெர் யூனிட் ஃபால்ஸ் ரேப்பிட்லி டூ டு எக்கனாமிக் ஸ்கில்ஸ் ஆஃப் ஸ்கேல் அப்படின்னு சொல்லுவோம். காஸ்ட் குறையும் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, அந்த எல் ஷேப் கர்வ் கொடுத்துருக்கு உங்களுக்கு. ஸோ இது வந்து உங்களுக்கு கிளியர் பிக்சர் அப்படியே உங்களுக்கு கொடுக்கல. ஒரு நிமிஷம், கிளியரான பிக்சரில் ஸோ இது எக்ஸ்பிளைன் பண்ண முடியல, நம்ம டைரக்ட் கிளாஸஸில் இதை பார்த்தலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு ரெவன்யூ அனாலிசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ரெவன்யூ அனாலிசிஸில் வருவாய் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, வருவாய் பகுப்பாய்வு அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா, த அமௌண்ட் ஆஃப் மணி தட் ஏ ப்ரொடியூசர் ரிசீவ்ஸ் இந்த எக்ஸ்சேஞ்ச் ஃபார் சேல் ஆஃப் குட்ஸ் இஸ் நோன் ஆஸ் ரெவன்யூ. ஒரு வியாபாரம் செய்யும்போது அந்த ப்ரொடியூசர் எவ்வளோ அமௌண்ட் ரிசீவ் பண்ணுறாரோ அதை தான் நம்ம ரெவென்யூ அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா, இப்போ 100 ரூபாய்க்கு பொருள் விற்கிறார் அப்படின்னா அந்த 100 ரூபாய் தான் ரெவென்யூ. 1 லட்ச ரூபாய்க்கு பொருள் விற்கிறாருன்னா அந்த 1 லட்ச ரூபா ரெவென்யூ. இதில் ப்ராஃபிட்டில் நம்ம கணக்கு பண்ணுறது கிடையாது. சரிங்களா, இன் ஷார்ட் ரெவென்யூ மீன்ஸ் சேல்ஸ் ரெவென்யூ. ரெவென்யூன்னு சொன்னால் அது சேல்ஸ் ரெவென்யூ தான் சொல்லுவோம். இட் இஸ் அமௌண்ட் ரிசீவ் ஃப்ரம் த சேல் ஆஃப் ஏ கிவன் குவான்டிட்டி ஆஃப் எ கமாடிட்டி அட் ஏ ப்ரிவைலிங் ப்ரைஸ் இன் த மார்க்கெட். சரிங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் எ ஃபார்ம் செல்ஸ் 10 books அட் த ப்ரைஸ் ஆஃப் ருபீஸ் 100 each, த டோட்டல் ரெவன்யூ இஸ் 100. ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கு, 10 ரூபா 10 புக்கு சேல் பண்ணுறாரு, ஒரு புக்கோட விலை 100 ரூபா அப்படின்னா அதோட டோட்டல் ரெவன்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1000 ரூபா. ஓகேங்களா, இதுதான் ரெவன்யூ அப்படின்னு சொல்லுவோம். இன்கம் அப்படின்றது வேறு, இன்கம் வந்துட்டு எவ்வளோ இன்கம் அந்த இந்த சேலில் நமக்கு எவ்வளோ இன்கம் கிடைச்சது அப்படின்னு பார்ப்போம். சரிங்களா, அது வேறு, நம்ம ரெவன்யூ இன்கம் கன்ஃபியூஸ் பண்ணிக்கக்கூடாது. ரெவன்யூ கான்செப்ட், த 3 பேசிக் ரெவன்யூ கான்செப்ட்ஸ் ஆஃப் டோட்டல் ரெவன்யூ, ஆவரேஜ் ரெவன்யூ அண்ட் மார்ஜின் ரெவன்யூ. சரி, மொத்தம் 3 கான்செப்ட்ஸ் இருக்குது. 1 டோட்டல் ரெவன்யூ, ஆவரேஜ் ரெவன்யூ அண்ட் மார்ஜினல் ரெவன்யூ அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா, ஃபஸ்ட்டு டோட்டல் ரெவன்யூ அப்படின்னு பார்க்கலாம். டோட்டல் ரெவன்யூ இஸ் த அமௌண்ட் ஆஃப் இன்கம் ரிசீவ்டு பை த ஃப்ரம் த சேல் ஆஃப் இட்ஸ் ப்ராடக்ட்ஸ், ஃப்ரம் தி சேல் ஆஃப் இட்ஸ் ப்ராடக்ட்ஸ். டோட்டல் ரெவன்யூ, மொத்தமாக எவ்வளோ ப்ராடக்ட் சேல் பண்ணியிருக்காங்களோ அதிலிருந்து கிடைச்ச இன்கம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இட் இஸ் அப்டைன் பை மல்டிப்ளைங் த ப்ரைஸ் ஆஃப் த கமோடிட்டி பை த நம்பர் ஆஃப் யூனிட் சோல்டு. ஓகேவா, டேபிள் உங்களுக்கு கொடுத்துருக்கு. குவான்டிட்டி சோல்டு ப்ரைஸு டோட்டல் ரெவன்யூன்னு சொல்லிட்டு, ஒரே ஒரு குவான்டிட்டி சோல்டு பண்ணியிருக்காரு அதோட ப்ரைஸ் 5 அப்படின்னா டோட்டல் ரெவன்யூ 5. 2 குவான்டிட்டி ப்ரைஸ் வந்து 5 ரூபா அப்படின்னா டோட்டல் ரெவன்யூ 10. சரிங்களா, இதெல்லாமே மல்டிப்ளை பண்ணிக்கணும் நீங்கள், இதெல்லாமே மல்டிப்ளை பண்ணணும். ஓகே, 3 குவான்டிட்டி ப்ரைஸ் அதே தான் 15, 4 குவான்டிட்டி ப்ரைஸ் சேம் 20. ஓகே, 5 குவான்டிட்டி ப்ரைஸ் சேம், இது வந்து ஆக்சுவலாக 25 ப்ரிண்டிங் மிஸ்டேக் இருக்குது உங்களுக்கு. ஓகே, 6 குவான்டிட்டி ப்ரைஸ் சேம் 30. ஓகே, இதுதான் உங்களுக்கு டோட்டல் ரெவன்யூ சொல்லலாம். டோட்டல் ரெவன்யூ இஸ் ஈக்குவல் டு ப்ரைஸ் இன்ட்ரி குவான்டிட்டி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, சரி, இப்போ அந்த ஷெடியூலுக்கான டயரம் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இங்கே ரெவன்யூ லெஃப்ட் சைடில் ஒய் ஆக்சிஸில் ரெவன்யூ, எக்ஸ் ஆக்சிஸில் குவான்டிட்டியும் கொடுத்துருக்கு. ஓகே, 1 குவான்டிட்டி சேல் பண்ணும்போது அதோட ரெவன்யூ 5, 2க்கு 10, 3க்கு 15, 4க்கு 20,
5 to 25, 6 to 30 சரிங்களா. இதுதான் உங்களோட டிஆரோட சார்ட் உங்களுக்கு சரிங்களா. டிஆர் டினோட்ஸ் டோட்டல் ரெவன்யூ, பி டினோட்ஸ் ப்ரைஸ், அண்ட் கியூ டினோட்ஸ் குவான்டிட்டி சோல்டு. ஃபார் எக்ஸாம்பிள், எ செல்ஃபோன் கம்பெனி சோல்டு 100 செல்ஃபோன்ஸ் அட் ப்ரைஸ் 500. ஒரு செல்ஃபோன் கம்பெனி 100 ஃபோனை சேல் பண்ணுறாங்க, ஒவ்வொரு ஃபோனோட விலையும் 500 அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ டோட்டல் ரெவன்யூ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 500 × 100 குவான்டிட்டி சோல்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 50,000 அப்படின்னு வரும். ஓகேங்களா. வென் ப்ரைஸ் இஸ் கான்ஸ்டன்ட், த பிஹேவியர் ஆஃப் டிஆர் இஸ் ஷோன் இன் த டேபிள் இஸ் 4.10, அசியூமிங் P5 அண்ட் P is equal to 5, டிஆர் இஸ் ஈக்குவல் டு P × Q. அப்படின்னு ப்ரைஸ் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும்போதும் அதே மாதிரி தான் இருக்கும். சரிங்களா. வென் ப்ரைஸ் டிக்ளைன், த இன்க்ரீஸ் இன் குவான்டிட்டி சோல்டு, எக்ஸாம்பிள் இம்பர்ஃபெக்ட் காம்படிஷன் வந்து குட் ஃபோன், நிலையான மார்க்கெட் இருக்காது, கான்ஸ்டண்ட்டாக இருக்கும், ப்ரைஸ் குறைஞ்சிட்டு வரும்போது குவான்டிட்டி வந்து சோல் அப்படின்றது அதிகமாகும். சரிங்களா. த பிகேர் ஆஃப் டிஆர் ஷோன் இன் 4.9 அண்ட் டயக்ராம் 4.9. டிஆர் கேன் பி அப்ளைன் ஃப்ரம் டிமாண்ட் ஃபங்க்ஷன் இஃப் கியூ ஈக்குவல் டு 11-1. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம டிமாண்ட் ஃபங்க்ஷனை ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். சரிங்களா. வென் பி ஈக்குவல் டு 1, கியூ ஈக்குவல் டு 10, இது வந்து டிக்ளைனிங் டிஆர். சரிங்களா. உங்களுக்கு பி ஈக்குவல் டு 1, கியூ ஈக்குவல் டு 10 அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்கோம் இந்த ஃபார்முலாவுக்கு. சரிங்களா. பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் டிக்ளைன் ஆகிட்டு இருக்கு. சரிங்களா. குவான்டிட்டி அதிகமாகிட்டு இருக்கு. ஓகே, ப்ரைஸ் குறைஞ்சிட்டு இருக்கு. எல்லாம் 10, 9, 8 அப்படின்னு ப்ரைஸ் குறையுது, ஆனால் குவான்டிட்டி இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கு. சரிங்களா. அதே மல்டிப்ளை கான்செப்ட் தான். 1 குவான்டிட்டி சோல்டுக்கு ப்ரைஸ் 10 இருக்கும்போது ரெவன்யூ 10. 2 குவான்டிட்டிக்கு ப்ரைஸ் 9 இருக்குது, ப்ரைஸ் டிக்ளைன் ஆகிட்டுருக்கு, டோட்டல் ரெவன்யூ 18. 3 குவான்டிட்டிக்கு ப்ரைஸ் 8, ரெவன்யூ வந்து 24. சரிங்களா. ப்ரைஸ் வந்து கான்ஸ்டண்ட்டாங்களே, ஏற்கனவே ஷெடியூலில் வந்து கான்ஸ்டண்ட்டாக பார்த்தோம், இங்கே வந்து கான்ஸ்டண்ட்டு கிடையாது, ப்ரைஸ் டிக்ளைனில் இருக்குது. ஓகே. 4 குவான்டிட்டி சோல்டுக்கு 7, 28, 5 குவான்டிட்டிக்கு 6, இது எல்லாமே நீங்கள் மல்டிப்ளை பண்ணணும். ஓகே, 30. 6 குவான்டிட்டிக்கு 5, இதுவும் 30. 7 குவான்டிட்டிக்கு 4, 28. 8 குவான்டிட்டிக்கு 3, 24. 9 2, 18 ரெவன்யூ. 10 குவான்டிட்டிக்கு 1 ருபி ப்ரைஸு, ரெவன்யூ வந்து 10. சரிங்களா. இதெல்லாமே ஒரு ஹைப்போதெட்டிக்கல் டேபிள் தான், எக்ஸாக்ட் டேபிள்லாம் கிடையாது. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட டயக்ராம் பார்த்தீங்கன்னா 1 குவான்டிட்டிக்கு ரெவன்யூ 10 இருக்குது, 2 குவான்டிட்டிக்கு 18, 3 குவான்டிட்டிக்கு 24, 4 குவான்டிட்டிக்கு 28 அப்படி போயிட்டுருக்கு. அதே நேரத்தில் உங்களுக்கு அப்படி டிக்ரீஸில் வரும்போதும் எல்லாமே ஈக்குவலைஸ் ஆகி வந்துட்ருக்கும். சரிங்களா. பாருங்க, இங்கே ஒரு 24 இருக்குது, இங்கே ஒரு 24 இருக்குது, இங்கே ஒரு 30, இங்கே ஒரு 30 இருக்குது, ஏற்கனவே ஒரு 10 இருக்குது, இங்கே ஒரு 10 இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்து ஈக்குவலைஸாக ப்ரைஸு ஸ்டார்டிங்கிலேருந்து எண்டிங் வரைக்கும் இந்த ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸிங்கில் இருக்காது. சரிங்களா. உங்களுக்கு மாறி மாறி உங்களுக்கு வந்துட்ருக்கும். ஸோ அதனால் டயக்ராம் வந்து உங்களுக்கு வந்துட்டு எந்த இடத்துல வேணால் உங்களுக்கு அந்த கனெக்ஷன் பாயிண்ட் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ டிஆர் ஈக்குவல் டு P × Q அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10. வென் P = 3, Q = 24. வென் P 0 இருந்தால், ப்ரைஸ் 0 இருந்தால், குவான்டிட்டி 1 இருக்கும், ரெவன்யூ 10 இருக்கும். பி ஆக்சுவலாக வந்து 10 தான், அது 0 கிடையாது, இது 10. ஓகே. ஆவரேஜ் ரெவன்யூ பார்த்தீங்கன்னா, ஆவரேஜ் ரெவன்யூ வி யூஸ் த ரெவன்யூ பர் யூனிட் ஆஃப் த கமாடிட்டி சோல்டு. இட் இஸ் கால்குலேட்டட் பை டிவைடிங் த டோட்டல் ரெவன்யூ பை நம்பர் ஆஃப் யூனிட் சோல்டு. ஆவரேஜ் ரெவன்யூ அப்படின்றது ஏஆர் இஸ் ஈக்குவல் டு டிஆர் டிவைடட் பை கியூ அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஏஆர் இஸ் ஈக்குவல் டு டிஆர் டிவைடட் பை கியூ. இஃப் டிஆர் இஸ் ஈக்குவல், நீங்கள் டிஆர் ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா டிஆர்னா பிக்யூவாக இருக்கும். அதே மாதிரி ஏஆர் ஈக்குவல் டு பிக்யூ பை கியூன்னு சொல்லலாம். ஓகே, விச் இஸ் ஈக்குவல் டு பி ப்ரைஸ்ன்னு சொல்லுவோம். ஓகே,
AR denotes average revenue, TR denotes total revenue, Q denotes quantity sold. For example, if the total revenue of the firm sale of 5 units is rupees 30, 30 ruva irukku total revenue na, the average revenue is 6, AR equal to 30 by 5 equal to 6 available. So, okay, it is to be noted that AR is equal to price, average revenue is equal to price available. ஏன்னா இந்த கியூ கியூ கேன்சல் ஆயிரும், கேன்சல் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு ஏஆரில் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ப்ரைஸ் வேல்யூ உங்களுக்கு கிடைக்கும். ஓகேவா, ஏஆர் அப்படின்றது உங்களுக்கு ப்ரைஸுக்கு ஈக்குவலாக இருக்கும் நம்ம சொல்கிறோம். இது நோட் டவுன் பண்ணிக்கணும், இது ஒரு இம்பார்ட்டண்டான பாயிண்ட்டு. மார்ஜினல் ரெவன்யூ இஸ் அடிஷன் டு த டோட்டல் ரெவன்யூ பை த சேல் ஆஃப் அன் அடிஷ்னல் யூனிட் ஆஃப் கமாடிட்டி. ஒரு யூனிட் அதிகப்படுத்தி சேல் ஆகிறதுனால கிடைக்கக்கூடிய ரெவன்யூ தான் நம்ம மார்ஜினல் ரெவன்யூ அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, MR can be found out by dividing the change in total revenue by the change in quantity sold. MR can be find out by dividing change in quantity total revenue by change in quantity. Okay, where MR equal to marginal revenue, TR equal to change in total revenue, delta TR, delta Q equal to change in quantity sold. Okay. ஸோ உங்களுக்கு எம்ஆர் கொடுத்துருக்கு, எம்ஆர் இஸ் ஈக்குவல் டு டிஆர் ஆஃப் என் மைனஸ் டிஆர் ஆஃப் என் மைனஸ் ஒன் ஆர் எம்ஆர் ஈக்குவல் டு என் ப்ளஸ் ஒன் மைனஸ் என் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா, இங்கே இருக்கணும் இந்த எம்ஆர் அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம், அதே கான்செப்ட் தான் இங்கேயும். இஃப் டிஆர் ஈக்குவல் டு பி கியூ, எம்ஆர் ஈக்குவல் டு டிடிஆர் பை டி கியூ ஈக்குவல் டு ப்ரைஸ் அப்படின்னு சொல்லுவோம், சிஸ் ஈக்குவல் டு ஏஆர் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது. சரிங்களா, இது டிஃப்ரென்ஷியல் டிஆர் ஈக்குவல் டு கியூவாக இருந்தால் எம்ஆர் வந்து டிஃப்ரென்ஷியேஷன் ஆஃப் டிஆர் பை டி கியூ அப்படின்னு சொல்லுவோம், இட்ஸ் இஸ் ஈக்குவல் டு ப்ரைஸ்னு சொல்லுவோம். ஓகே, நான் இந்த ரிலேஷன் பிட்வீன் ஏஆர் அண்ட் எம்ஆர் கார்ஸ், இது ஒரு இம்பார்ட்டண்டான க்வெஸ்சன் இது. சரிங்களா, If a firm is able to sell additional units at the same price, then AR and MR will be constant and equal. If a firm is able to sell additional units at the same price, சரிங்களா, அடிஷ்னல் யூனிட்டை ஏற்கனவே இருக்கக்கூடிய அதே விலையில் நம்ம சேல் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளோட ஏஆரும் எம்ஆரும் கான்ஸ்டன்ட் அண்ட் அஸ் வெல் அஸ் ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். If the firm is able to sell additional units only by reducing the price, price-ஐ குறைச்சி சேல் பண்ணாங்க அப்படின்னு சொன்னால் then both AR and MR will fall and be different. MR-ம் AR-ம் டிக்ரீஸ் ஆயிரும் அண்ட் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா, கான்ஸ்டன்ட் AR and MR at a fixed price. ஒரு ஃபிக்ஸ்ட் ப்ரைஸில் கான்ஸ்டன்ட் AR MR எப்படி இருக்கும். When price remains constant or fixed, MR will also be constant and will be coincide with AR. When price remains constant, ஒரே ப்ரைஸாக இருந்துச்சு, ஃபிக்ஸ்டு ப்ரைஸாக இருக்குது அப்படின்னா உங்களோட MR-ம் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும் அண்ட் திஸ் MR will coincide with AR. AR கர்வில் இன்டர்செக்ட் ஆகும் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். Under perfect competition, as the price is uniform and fixed, AR is equal to MR. Perfect competition, நிலையான மார்க்கெட்டில் இருக்கும்போது உங்களோட ஏஆரும் எம்ஆரும் ஈக்குவலாக இருக்கும். ஓகேங்களா, ப்ரைஸ் ஃபிக்ஸ்டாக இருக்கணும் அந்த டைமில். அந்த ஷேப் வில் பி ஸ்ட்ரைட் லைன் ஹரிசான்டல் டு எக்ஸ் ஆக்சிஸ். இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் அதோடய ஷேப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூ ஷேப்பில் கிடைக்காது, ஸ்ட்ரைட் லைனாகவும், ஸ்ட்ரைட் லைன்னா ஹரிசான்டல் டு எக்ஸ் ஆக்சிஸாக தான் இருக்கும். த ஏஆர் அண்ட் எம்ஆர் ஷெட்யூல் அண்ட் கான்ஸ்டன்ட் ப்ரைஸ் இஸ் கிவன். கான்ஸ்டன்ட் ப்ரைஸில் ஷெட்யூல் கொடுத்துருக்கு. ப்ரைஸ் எல்லாமே இங்கே பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் 5555 எல்லாமே 5. குவான்டிட்டி சோல்டு வந்து இன்க்ரீஸிங்கில் தான் நம்ம சொல்லியிருக்கோம் எப்பயுமே. உங்களோட டோட்டல் ரெவன்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5-10 அதிகமாகிட்டே போகும். சரிங்களா, ஆவரேஜ் ரெவன்யூ அப்படின்றது
ப்ரைஸுக்கு ஈக்குவலாக வந்துடும். அதே மாதிரி மார்ஜினல் ரெவன்யூம் ப்ரைஸுக்கு ஈக்குவலாக வந்துடும். ஓகேங்களா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டயக்ராம் கொடுத்துருக்கு. இது உங்களோட ஏஆர், உங்களோட எம்ஆர். ஓகே, இது எம்ஆர் கர்வு, இது உங்களோட ஏஆர் கர்வு. ஓகே, அதே மாதிரி டிக்ளைனிங் ப்ரைஸ் கொடுத்துருக்கு, இதுக்கு வந்து கான்ஸ்டன்ட் ப்ரைஸ் கொடுத்துருக்கு. குவான்டிட்டி சோல்டு இன்க்ரீஸிங்கில் இருக்குது, ப்ரைஸ் வந்து டிக்ளைனில் இருக்குது, டிக்ரீஸ் ஆகிட்டே போயிட்டுருக்கு. சரிங்களா? உங்களோட டோட்டல் ரெவன்யூ அன்னியோ நான் தந்துடும். அண்ட் அதே நேரத்தில் மார்ஜினல் ரெவன்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னாலும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. ஓகே, ரிலேஷன் அமாங் டிஆர்ஏஆர் அண்ட் எம்ஆர்கர்ஸ் மூணுக்கான ரிலேஷன் என்ன அப்படின்னு பார்க்கலாம். வென் மார்ஜினல் ரெவன்யூ இஸ் பாசிட்டிவ், டோட்டல் ரெவன்யூ ரைசஸ். வென் மார்ஜினல் ரெவன்யூ பாசிட்டிவாக இருக்குது அப்படின்னா உங்களோட டோட்டல் ரெவன்யூ ரைஸ் ஆகும். வென் மார்ஜினல் ரெவன்யூ ஜீரோவாக இருக்குன்னா டோட்டல் ரெவன்யூ மேக்ஸிமமாக இருக்கும். ஓகே, நல்லா கவனிச்சுக்கோங்க. என் எம்ஆர் இஸ் பாசிட்டிவ், டோட்டல் ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லியிருக்கேன். அதே மாதிரி வென் எம்ஆர் ஜீரோவாக இருந்துச்சுன்னா உங்களோட டோட்டல் ரெவன்யூ மேக்ஸிமமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, வென் எம்ஆர் பிகம்ஸ் நெகட்டிவ், எம்ஆர் நெகட்டிவாக இருந்தால் டோட்டல் ரெவன்யூ ஸ்டார்ட்ஸ் ஃபாலோயிங். வென் எம்ஆர் நெகட்டிவாக இருக்குது அப்படின்னா உங்களோட டோட்டல் ரெவன்யூ டிக்ரீஸ் ஆகும். சரியா? வென் ஆவரேஜ் ரெவன்யூ அண்ட் எம்ஆர் ரெவன்யூ போத் ஆர் ஃபாலோயிங், எம்ஆர் ஃபால்ஸ் ஃபாஸ்டர் தேன் ஏஆர். எம்ஆர் ஃபால்ஸ் ஃபாஸ்டர் தேன் ஏஆர். சரிங்களா? இந்த ஷெட்யூலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். வென் மார்ஜினல் ரெவன்யூ ஜீரோவாக இருக்கும்போது டோட்டல் ரெவன்யூ மேக்ஸிமமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். சரிங்களா? அதே நேரத்தில் உங்களோட எம்ஆர் வந்து சாரி உங்களோட எம்ஆர் ஜீரோவாக இருந்தால் டோட்டல் ரெவன்யூ மேக்ஸிமமாக இருக்கும். ஓகே, உங்களோட எம்ஆர் கர்வ் வந்து பாசிட்டிவாக இருக்குது அப்படின்னா டோட்டல் ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? அண்ட் எம்ஆர் வந்து ஜீரோவாக இருந்தால் டோட்டல் ரெவன்யூ மேக்ஸிமமாக இருக்கும். அண்டு நெகட்டிவாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் இது எல்லாமே நெகட்டிவ், உங்களோட எம்ஆர் வந்து டோட்டல் ரெவன்யூ வந்து டிக்ரீஸ் ஆகிட்டே போகும். 28, 24, 18 அப்படின்னு டிக்ரீஸ் ஆகிட்டே போகும் அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம் இதில். ஓகே, எலாஸ்டிசிட்டி ஆஃப் டிமாண்ட் கான்செப்ட் ஆஃப் ஏஆர் எம்ஆர் அண்ட் டிஆர். த ரிலேஷன் அமாங் ஏஆர் எம்ஆர் அண்ட் எலாஸ்டிசிட்டி ஆஃப் டிமாண்ட் இஸ் ஸ்டேட்டட் ஆஸ் எம்ஆர் ஈக்குவல் டு ஏஆர் இன்டு இ மைனஸ் 1/E அப்படின்னு சொல்லியிருக்கோம். எம்ஆர் ஈக்குவல் டு ஏஆர் இன்டு இ மைனஸ் 1/E. த ரிலேஷன் பிட்வீன் தி ஏஆர் கர்வ் அண்ட் எம்ஆர் கர்வ் டிபெண்ட்ஸ் அப்பான் தி எலாஸ்டிசிட்டி ஆஃப் ஏஆர். இந்த ரெண்டுக்குமான ரிலேஷன் பார்த்தீங்கன்னா ஏஆரோட எலாஸ்டிசிட்டியை பொறுத்து டிபெண்ட் ஆகிருக்கு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஏஆர் ஈக்குவல் டு டிடி அப்படின்னு சொல்லியிருக்கோம். டிடி அப்படின்றது டிமாண்ட் லைன், விச் இஸ் ஈக்குவல் டு ப்ரைஸ் லைன் அப்படின்னு சொல்லியிருக்கோம். வென் ப்ரைஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டி ஆஃப் டிமாண்ட் இஸ் கிரேட்டர் தேன் 1, எம்ஆர் இஸ் பாசிட்டிவ் அண்ட் டிஆர் இஸ் இன்க்ரீஸிங். பாருங்கள், இ இஸ் கிரேட்டர் தேன் 1 ஆக இருந்தால் உங்களோட எம்ஆர் பாசிட்டிவாகவும் டிஆர் இன்க்ரீஸாகவும் இருக்கும். எம்ஆர் பாசிட்டிவ் அண்ட் டிஆர் இன்க்ரீஸிங்காக இருக்கும். ஓகேவா? வென் ப்ரைஸ் எலாஸ்டிசிட்டி ஆஃப் டிமாண்ட் இஸ் லெஸ் தேன் 1, எம்ஆர் இஸ் நெகட்டிவ் அண்ட் டிஆர் இஸ் டிக்ரீஸிங். இங்கே லெஸ் தேன் 1 அப்படின்னா நெகட்டிவாக இருந்தால் எம்ஆர் டிக்ரீஸ் ஆகும். இது டிஆரும் எம்ஆர் எம்ஆர் நெகட்டிவும் டிஆர் டிக்ரீஸாகவும் இருக்கும். எம்ஆர் நெகட்டிவாகவும் டிஆர் டிக்ரீஸாகவும் இருக்கும். அப்படியே மேலேருந்து பிக்கில் குறைஞ்சிட்டு வருது பார்த்தீங்களா. வென் ப்ரைஸ் எலாஸ்டிசிட்டி ஆஃப் டிமாண்ட் இஸ் ஈக்குவல் டு 1, எம்ஆர் இஸ் ஈக்குவல் டு 0. ஈக்குவல் டு 1 ஆக இருந்தால் ஈக்குவல் டு 1 உங்களுக்கு கொடுக்கல, ஈக்குவல் டு 1 ஆக இருந்தால் உங்களுக்கு
MR 0 ஆகவும் TR maximum maximum constant ஆக இருக்கும். This should be noted that output range of 1 to 5 units output units range 1 to 5 units the price elasticity of demand is greater than 1 according to the total outlay method. Okay, hence TR is increasing and MR is positive eventually. Okay. ஷெட்யூல் கொடுத்துருக்கு குவான்டிட்டி எல்லாமே இன்க்ரீஸிங் ஆர்டரில் ப்ரைஸு டிஃப்ரென்ஷியேட்டட் உங்களுக்கு கொடுத்துருக்கு. உங்களுக்கு டோட்டல் ரெவன்யூ அப்படின்னா ஜீரோவில் இருக்கும்போது ஜீரோவில் ஸ்டார்ட் ஆகுது சரிங்களா. ஆவரேஜ் வந்து ப்ரைஸ் ஏஆர் இக்குவல் டு பி அப்படின்றதுனால ப்ரைஸ் எம்ஆர் வந்து இங்கே வேலையே இருக்காது ஏன்னா ப்ரீவியஸ் வேலை நமக்கு கிடையாது கால்குலேட் பண்ண முடியாது சரிங்களா. உங்களுக்கு இ கிரேட்டர் தென் ஒன்னாக இருக்கும்போது எல்லாமே பாசிட்டிவாக இருக்கும் சரிங்களா. அதே மாதிரி இன்க்ரீஸிங் டிஆரில் இ கிரேட்டர் தென் ஒன்னாக இருந்தால் இன்க்ரீஸிங் ஆர்டரில் தான் இருக்கும் உங்களுக்கு. ஓகே டிஆர் அப்படின்றது இன்க்ரீஸிங்கில் இருக்கும் சரிங்களா. ஈக்குவல் டு ஒன்னாக இருந்தால் டிஆர் வந்து மேக்ஸிமமாக இருக்கும் எம்ஆர் ஜீரோவாக இருக்கும் அண்ட் ஏஆர் ஸ்டார்ட்ஸ் இன்க்ரீஸிங் அப்படின்னு சொல்லுவோம் ஓகேங்களா. அதே மாதிரி லெஸ் தேன் ஒன்னாக இருந்தால் எம்ஆர் ஃபால்ஸ் நெகட்டிவில் போயிடும் சரிங்களா. உங்களோட டிஆரும் டிக்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிடும் சரிங்க. அதே மாதிரி ஏஆரும் டிக்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிடும் ஓகே. இதுதான் அந்த ஷெட்யூல் டயக்ராமில் சொல்லியிருக்கு ஓகே. ஓகே அட் த அவுட்புட் ரேஞ்ச் ஃபைவ் டு சிக்ஸ் யூனிட் த ப்ரைஸ் எலாஸ்டிசிட்டி ஆஃப் டிமாண்ட் இஸ் ஈக்குவல் டு ஒன் இன்ஸ் டிஆர் இஸ் மேக்ஸிமம் அண்ட் எம்ஆர் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்னு சொல்லியிருக்கோம் சரிங்களா. TR is maximum and MG equal to 0. So here comes our chapter. இன்றைக்கு வந்துட்டோம் நம்ம ஓகே. ஸோ இந்த கிளாசரிலாம் இருக்கிறது அப்பப்போ கொஞ்சம் பார்த்துக்கோங்க ஏன்னா இதெல்லாம் கொஞ்சம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். காஸ்ட் அப்படின்றது இட் ரெஃபர்ஸ் டு எக்ஸ்பென்சஸ் இன்கர்ட் இன் தி ப்ரொடக்ஷன் சொல்லுவோம். காஸ்ட்னு சொன்னாவே அது ப்ரொடக்ஷன் காஸ்ட்டு தான் பேசிக்காக மீன் பண்ணுவோம். ரெவன்யூ ரெஃபர்ஸ் டு சேல் ரெவன்யூ அப்படின்னு சொல்லியிருக்கோம் சரிங்களா. எக்ஸ்பிளிசிட் காஸ்ட் அப்படின்றது அவுட் ஆஃப் பாக்கெட் எக்ஸ்பென்சஸ் பேமெண்ட் மேட் ஆல்ரெடி அப்படின்னு சொல்லியிருக்கோம் ஓகே. இம்ப்ளிசிட் காஸ்ட்னா காஸ்ட் இன்க்ளூட் ஃபார் த ரிசோர்ஸஸ் ப்ரொவைடட் பை த ஓனர் ஓகே. ஃபிக்ஸ்டு காஸ்ட் அப்படின்ற காஸ்ட் தட் ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட் அட் ஆல் லெவல்ஸ் ஆஃப் அவுட் புட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இது எல்லாமே வந்து உங்களுக்கு நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் அதோட ஷார்ட்டாக ஞாபகம் வச்சுக்கிட்டு தான் நமக்கு சொல்லியிருக்கோம் இதெல்லாமே ஓகே. பார்த்துக்கோங்க இப்போ ஒன் வேர்டு என்னன்னு பார்த்துடலாம். The cost refers to cost of production அப்படின்னு சொல்லியிருக்கோம். காஸ்ட் refers to cost of production அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஓகே நெக்ஸ்ட் காஸ்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆர் டெரைவ்டு ஃப்ரம் ப்ரொடக்ஷன் ஃபங்க்ஷன். மணி காஸ்ட் இஸ் ஆல்சோ நோன் ஆஸ் எக்ஸ்பிளிசிட் காஸ்ட் ஓகே. எக்ஸ்பிளிசிட் காஸ்ட் ப்ளஸ் இம்ப்ளிசிட் காஸ்ட் டினோட் தி எக்கனாமிக் காஸ்ட். எக்ஸ்பிளிசிட் காஸ்ட் ஆர் டேர்ம்ட் ஆஸ் அவுட் ஆஃப் பாக்கெட் எக்ஸ்பென்சஸ். நெக்ஸ்ட் ஒன் த காஸ்ட் ஆஃப் செல்ஃபோன் ரிசோர்ஸஸ் ஆர் டேர்ம்ட் ஆஸ் இம்ப்ளிசிட் காஸ்ட். த காஸ்ட் தட் ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட் அட் ஆல் லெவல்ஸ் ஆஃப் அவுட்புட் இஸ் ஃபிக்ஸ்டு காஸ்ட். ஐடென்டிஃபை த ஃபார்முலா ஃபார் எஸ்டிமேட்டிங் ஆவரேஜ் வேரியபிள் காஸ்ட். ஆவரேஜ் வேரியபிள் காஸ்ட்னா என்ன சொல்லுவீங்க டோட்டல் வேரியபிள் காஸ்ட் பை கியூ அப்படின்னு சொல்லுவோம் ஓகே. த காஸ்ட் இன்கர்டு பை ப்ரொடியூசிங் ஒன் மோர் யூனிட் ஆஃப் அவுட்புட் இஸ் கால்ட் மார்ஜினல் காஸ்ட். த காஸ்ட் தட் வேரிஸ் வித் த லெவல் ஆஃப் அவுட்புட் இஸ் டேர்ம்ட் ஆஸ் வேரியபிள் காஸ்ட். ஏன்னா வேரியபிள் வந்துருக்கிறதுனால வேரிஸ் அப்படின்னு வந்தாலும் நீங்கள் வேரியபிளுக்கு நினச்சிக்கணும் ஓகேங்களா. வேஜ் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஃபார்
காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் இஸ் வேரியபிள். ஓகே, த காஸ்ட் பர் யூனிட் ஆஃப் அவுட்புட் இஸ் டினோட்டட் பை ஆவரேஜ் காஸ்ட். ஐடென்டிஃபை ஃபார்முலா ஃபார் எஸ்டிமேட்டிங் ஆவரேஜ் காஸ்ட். ஆவரேஜ் காஸ்ட் அப்படின்னா டிசி பை கியூ அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்க, டோட்டல் காஸ்ட் டிவைடட் பை கியூ. ஃபைண்ட் த டோட்டல் காஸ்ட் வேறு டிஎஃப் ஈக்குவல் டு 100 அண்ட் டிவிசி ஈக்குவல் டு 125. அதோட ஃபார்முலா என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா டிசி ஈக்குவல் டு டிஎஃப்சி ப்ளஸ் டிவிசி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணிங்க அப்படின்னா அதோட வேல்யூ வந்துடும். ஸோ த ஆன்சர் இஸ் 225. லாங் ரன் ஆவரேஜ் காஸ்ட் கர்வ் இஸ் ஆல்சோ கால்டு ஆஸ் பிளானிங் கர்வ். ரெவன்யூ ரிசீவ் ஃப்ரம் த சேல் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் இஸ் நோன் ஆஸ் டோட்டல் ரெவன்யூ. ரெவன்யூ ரிசீவ் ஃப்ரம் த சேல் ஆஃப் அடிஷ்னல் யூனிட்ஸ் இஸ் நோன் ஆஸ் மார்ஜினல் யூனிட், மார்ஜினல் ரெவன்யூ அப்படின்னு சொல்லுவோம். மார்ஜினல் ரெவன்யூ இன் த அடிஷன் மேட் டு தி டோட்டல் ரெவன்யூ. டோட்டல் ரெவன்யூலேருந்து மார்ஜினல் ரெவன்யூ நம்ம சேர்த்துருவோம் அப்படின்னு சொல்லுவோம். வென் ப்ரைஸ் ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட் ஏஆர் வில் பி ஈக்குவல் டு எம்ஆர். ப்ரைஸ் கான்ஸ்டண்ட்டாக இருந்தால் ஏஆர் ஈக்குவல் டு எம்ஆர் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஏ புக் செல்லர் சோல் 40 புக்ஸ் வித் த ப்ரைஸ் ஆஃப் 10 ஈச். ஸோ டோட்டல் ரெவன்யூ இஸ் டிஆர் ஈக்குவல் டு பி இன்டு கியூ. டிஆர் ஈக்குவல் டு பி இன்டு கியூ. ஓகே, அப்படி இப்போனா த வேல்யூ இஸ் 400. ஓகே, ஸோ ஒன் வேர்ட் எல்லாம் முடிஞ்சு சரிங்களா. இதெல்லாமே காஸ்டேட் காஸ்ட் ஃபங்க்ஷன் இதெல்லாமே ரொம்ப சின்ன சின்ன ஆன்சர்ஸ் தான். நீங்கள் கைடை பார்த்து ரெஃபர் பண்ணாலும் சரி, இல்லை புக்கில் இருந்து நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் ஓகே. முடிஞ்ச வரைக்கும் உங்களோட ஆன்சர்ஸை பாயிண்ட் வைஸ் தான் மென்ஷன் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இந்த சாப்டர் முடிஞ்சது. நெக்ஸ்ட் சாப்டர் வந்து உங்களுக்கு 5th சாப்டர் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் அண்ட் ப்ரைசிங். சரிங்களா, நெக்ஸ்ட் வீடியோவில் இதை நம்ம பார்த்துக்கலாம். ஓகே. Right, we'll stop this video here.